நீ கவலைப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சாமி? எனக்கு எல்லாமே தெரியும். நான் உனக்கு வழி காட்டின பாதையில நீ கவலைப்படாம பயப்படாம போ. மனுஷங்களால எதுவும் மாற்றம் செய்யவும் முடியாது, எதையும் மாத்தவும் முடியாது. ஏன் சாமி? சரிதானே சாமி நான் சொல்றது? ஆனா என்னால எல்லாத்தையும் மாத்தவும் முடியும், மாற்றம் செய்யவும் முடியும். உன்னால யாருக்கும் கஷ்டம் வராத அளவுக்கு இருக்கணும் சாமி, அது போதும் எனக்கு. எனக்கு தெரியும் சாமி என்னோட குழந்தையோட மனசு எப்படி இருக்குன்னு. நீ ஒரு குழந்தை மாதிரி, அடுத்தவங்க உனக்கு கெடுதல் நினைச்சாலும் நீ அப்பவும் அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறையா சாமி? நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி சாமி உன்னை கஷ்டப்படுத்துவேன் சொல்லு. உனக்கு எப்படி கஷ்டத்தை நான் கொடுப்பேன்? எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூட தான் இருப்பேன். தைரியமா இரு. எல்லாரும் நடந்து பார்த்த பிறகுதான் ஒரு பாதை தெளிவாக பக்குவப்படுது. ஏன் சாமி? அவசரம் அவசரம்னு இருந்தா எதுவுமே நடக்காது சாமி. அப்படி அவசரத்துல கிடைக்கிற எதுவுமே சிறப்பாவும் இருக்காது. ஏன் சாமி? சரிதானே? பொறுமையா இரு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிடிக்காத விஷயத்த கண்டுக்காம இருக்கிறது தான் நல்லது சாமி. வேண்டாத விஷயத்துல கவனம் செலுத்தாம, தேவையில்லாத கேள்விக்கு பதில சொல்லாம இருந்தாலே உன்னோட மனசு அமைதியாவும் உன்னோட உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் போகாத. பிரச்சனைகள் உன்னை தேடி வந்தா அந்த பிரச்சனைகளை என்னிடம் சொல்லிட்டு என் மேல உன்னோட பாரத்தை போட்டுட்டு உன்னோட கடமையை செய் சாமி, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையா உன்னோட சத்குரு அப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்கு சாமி கவலைப்படுற? நீ எதுக்கு சாமி அழுகிற? உன்னை நான் பார்த்துப்பேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. உன் கூட யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் உனக்கு துணையா எப்பவும் கூடவே இருப்பேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உனக்கு இப்ப வாக்கு கொடுக்குறேன், உன்னோட வருங்காலம் நல்லா இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை வாழ்வேன்.